அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி பிரியங்கா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஊராட்சி ஒன்றியநிலை பள்ளி கொட்டாவூர் செங்கமொன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் ஊமைத்துறை. ஊமைத்துறை ஒரு தென்னிந்திய பாலைக்காரர் ஆவார். வீரபாண்டியனின் கட்டபொம்மனின் தம்பி அனைவர் பாலைக்காரர் பொருளில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். இவரது இயற்பெயர் குமாரசாமி. அழகிய வீரபாண்டியபுரம் என்னும் ஊரில் ஆட்சி புரிந்து வந்த ஜெகவீர பாண்டியனின் தம்பி அனைவர் பாலைக்காரர் பொருளில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். வீரம் மிகுந்தவர் என்ற பொருளை தெலுங்கில் உணர்த்தும் கெட்டி பொம்மை எனும் சொல் நாளடைவில் கட்டபொம்மன் என்று சொல்லாயிற்று. ஜெகவீர பாண்டியனின் மறைவிற்கு முன் அரச கட்டிலில் ஏறிய கெட்டி பொம்மை பின் ஆதி கட்டபொம்மன் என்று மக்களால் அழைக்கப்பட்டனர். இவரே மரபினரின் முதல் கட்டபொம்மன். இந்த பொம்மை மரபில் வந்தவர்களே ஜெகவீர கட்டபொம்மன். ஆறு மகனால் இவர்களுக்கு மகனாக பிறந்தார் ஊமைத்துறை. இவருக்கு சூப்பா நாயகர் என்ற சேதையா என்ற தம்பியும் இருந்தார். இவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர் புரிந்தார். முதல் பாலைக்காரப்பொருள் இவர் பிடிக்கப்பட்டு பந்தலங்குச்சி கோட்டையில் பந்தலங்குச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் 1801ஆம் ஆண்டு கட்டாலங்குறத்தைச் சேர்ந்த குமார அழகுமுத்துவின் உதவியால் அங்கிருந்து தப்பி முதல் போரில் அழைக்கப்பட்ட பஞ்சாலங்குச்சி கோட்டையை மீண்டும் கட்டி எழுப்பினார். ஆங்கிலேயரிடம் இருந்து இவரது உயிரை காப்பாற்ற குமார அழகமுத்துவின் மகன் சேத்தையா கோன்வேலினை தன் மார்பில் தாங்கி உயிரை துறந்தார். பின்னர் மனது சகோதரர்களுடன் கூட்டாக சேர்ந்து வெள்ளையர்கள் எடுத்தார். மேலும் உருவான தீரன் சின்னமலை கேரளவரும் ஆகியோரை கண்டு ஒரு பெரும் அணியிலும் இடம்பெற்றிருந்தார். 2வது போரில் அவரது கோட்டை வீழ்ந்த பின் மனது சகோதரர்களுடன் சேர்ந்து தப்பி காளையா கோவிலில் தங்கியிருந்தார். ஊமைத்துறை நட்பு நட்புணர்வும் மனிதாபிமானம் கொண்டிருந்தவர் என்று வரலாறு கூறுகிறது. மருது பாண்டியன், வெள்ளைய தேவன், தீரன், சின்னமலை, விருப்பாட்சி கோபால நாயக்கர் என்று எல்லை தகராறு காரணமாக பகையாளியாக கருதப்பட்ட எட்டேபுரம் பாலைக்காரர்கள். இவர்கள் அனைவரிடத்தும் நட்போடு பழகி வாழ்ந்து வந்ததாகவும் ஊமைத்துறை அவரிடம் அடைக்கலம் கேட்டு வந்த ஆங்கிலேயர்களையும் அரவணைத்து நட்போடு உபசரித்து அனுப்பினார் என்று ஆங்கிலேய ஆவணங்களில் உள்ளது. காலநேல் என்ற ஆங்கிலேயர் 1801இல் தூத்துக்குடி மாவட்ட கம்பெனி தளபதியாக ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்டார். அவர் தூத்துக்குடி கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஊமைத்துறையின் படை வீரர்களால் பந்தலங்குச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். அவன் கணவரை வீடுபடி கேட்டு வந்ததற்கு ஊமைத்துறையை சேர்ந்தார். அவர்களுக்கு வீரவாள் பரிசாகவும் கொடுத்து தூத்துக்குடி வரையிலும் பாதுகாப்பாக செல்ல குதிரைகளுடன் 2 வீரர்களையும் வழித்துணையாக அனுப்பினார். ஊமைத்துறை தான் எனது நண்பர் என்று ஊமைத்துறையின் நட்பு மனிதாபிமானம் வீரம் பற்றிய அனைத்தையும் காலமேல் அடித்தத்தில் குறிப்பிட்டார். நாட்டு விடுதலைக்காக ரத்தம் சிந்தி ஈடுபட்டவர்கள் போல் நாம் ஈடுபட தேவையில்லை. அவர்கள் பெற்றிருந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துவோம். நன்றி.